Students, welcome to Neet Optics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா TN Medical Selection 2023 க்கான ரெண்டு லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட Neet Optics சேனலை subscribe பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல யார் யார் ஜாயின் பண்ணலையோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு நடத்தக்கூடிய MBBS BDS கவுன்சிலிங் ஃபுல் கைட்லைன்ஸ் உங்களுக்கு தெரியலை அப்டூ நீங்கள் காலேஜுக்குள்ளே போகிற வரையுமே மாப்அப் ரவுண்டு ஸ்ட்ரே வேகன்சியாக இருந்தாலும் சரி, ரவுண்டு டூவாக இருந்தாலும் ரவுண்டு ஒன்னாக இருந்தாலும் கிளியர் கைட்லைன்ஸ் உங்களுக்கு பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு 299 ரூபீஸ் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கைட்லைன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாளைக்கிருந்து, நாளையிலேருந்து உங்களுக்கு காலேஜுக்குள்ளே போகிறதுக்கு வரையுமே ஃபுல் கைட்லைன்ஸ் உங்களுக்கு தந்துடுவாங்க. ஓகேவா? ஓகே, இதில் ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய அண்ட் பேரண்ட்ஸ்னுடைய கேள்வி போனஃபைட் சர்டிஃபிகேட், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டவுட். ரெண்டாவது டவுட்டு அப்கிரேடேஷனில் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது. இது ரெண்டையும் தான் கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போனஃபைட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா 92.5% அண்ட் 7.5% கோட்டா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் பிரிக்கிறாங்க. அதில் 7.5% ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினெட்லி அண்ட் கன்ஃபார்ம் போனஃபைட் சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கணும். ஓகேவா? அது லாஸ்ட் இயர் போனஃபைட் சர்டிஃபிகேட்டாக இருக்கக்கூடாது, இந்த வருஷம் சிஇஓ கையெழுத்தோடு இருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆனால் ஸ்கூலில் ஒரு போனஃபைட் தந்திருக்காங்க, நாங்கள் சிஇஓட்ட கையெழுத்து வாங்கி ஒரு போனஃபைட் இருக்குது, இந்த ரெண்டு போனஃபைட்டில் எதனா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸினுடைய டவுட்டு. மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட்டு TN மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து ரிலீஸ் பண்ண போனஃபைட் சர்டிஃபிகேட்டை தான் வந்து மெடிக்கல் செலெக்ஷனில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸ்கூலில் வாங்கின போனஃபைட் சர்டிஃபிகேட்டை 7.5 ரிசர்வேஷனுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும், 7.5 ரிசர்வேஷனில் வரக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்கூலில் ஒரு போனஃபைட் தந்திருப்பாங்க, ஹெட்மாஸ்டர் கையெழுத்து மட்டும்தான் இருக்கும், அந்த போனஃபைட் உங்களுக்கு செல்லுபடி ஆகாது. TN மெடிக்கல் செலெக்ஷன் ரிலீஸ் பண்ணக்கூடிய ப்ராஸ்பெக்டஸில் இருக்கக்கூடிய போனஃபைட் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் எத்தனாவதுலேருந்து எத்தனாவது வரையும் நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படிங்கிறத ஃபில்லப் பண்ணிவிட்டு கீழே ஹெட்மாஸ்டர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிஇஓட்ட போய் கையெழுத்து வாங்கணும் 2023க்கு. அதுதான் வந்து TN மெடிக்கல் செலெக்ஷன் நடத்தக்கூடிய MBBSல அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட். ஸ்கூலில் தரது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய போனஃபைட் சர்டிஃபிகேட்டையும் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வருஷத்துக்குன்னு நியூ ஃபார்மேட்டில் ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை ஃபில்லப் பண்ணிவிட்டு ஹெட்மாஸ்டர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போய் சிஇஓட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கணும். இந்த வருஷம் 2023 போய் அட்மிஷன் போட போகிறவங்க 2023க்கான ஃபார்மேட் நியூ ஃபார்மேட் போனஃபைட் சர்டிஃபிகேட்டை ஃபில்லப் பண்ணிட்டு போய் கையெழுத்து வாங்கணும். ஓகேவா? ஓகே, ரெண்டாவது டவுட் மேஜர் டவுட் இவங்களுக்கு தான், 92.5% கோட்டாவுக்கு 92.5% கோட்டாவுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. டெஃபினைட்லி 92.5%ல மாணவர்கள் அட்மிஷனுக்கு காலேஜ் கிடச்சிருச்சு, காலேஜ் கிடச்சி அட்மிஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணும். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு தானே வந்து 7.5% ஸ்டூடெண்ட்ஸுக்கு தானே வேணும். இப்போ நீங்கள் வந்து 92.5% வேணும்னா கண்டிப்பாக 92.5% வேணும். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா 7.5% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய போனஃபைட் சர்டிஃபிகேட்டில் சிஇஓ கையெழுத்து வாங்குவாங்க. நம்ம வந்து 92.5% வரக்கூடிய மாணவர்கள் வந்து ஸ்கூலில் போய் கேட்கணும், இந்த மாதிரி நான் இந்த இத்தனாவதுலேருந்து இத்தனாவது வரையும் படிச்சிருக்கேன், எனக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் தாங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல் ஃபார்மேட்டில் இருக்கும், ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட்டில் போனஃபைட் சர்டிஃபிகேட் இருக்கும். உங்களெல்லாம் வந்து அவங்க வந்து வந்து கிராஸ் கொஷின் கேட்க மாட்டாங்க. 92.5% வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து எந்த ஒரு கிராஸ் கொஷின் கேட்க மாட்டாங்க. ஸ்கூலில் எந்தெந்த ஸ்கூலில் போனஃபைட் இருக்கோ அந்தந்த ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக அதவே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ஸ்கூலில் போய் போனஃபைட் சர்டிஃபிகேட்டை வாங்குறீங்க, ஹெட்மாஸ்டர் கையெழுத்து மட்டும் இருந்தாலே 92.5% போதும், 7.5% சிஇஓ கையெழுத்தோடு இருக்கணும், பட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய போனஃபைட் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். ஓகேவா? ஓகே, அப்போ 92.5%, ஆனால் நான் ரெண்டு ஸ்கூலாக டிவைட் பண்ணி படிச்சிருக்கேன், 6வதுலேருந்து 8வது வரையும் ஒரு ஸ்கூல் படிச்சிருக்கேன், 9வதுலேருந்து 12வது வரையும் ஒரு ஸ்கூல் படிச்சிருக்கேன் அப்படின்னா 6வதுலேருந்து 8வது வரையும் படித்த ஸ்கூலில் போய் ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட்டை வாங்க. அந்த ஸ்கூலில் போய் ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 6வதுலேருந்து 8 வரையும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், எனக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி ஹெட்மாஸ்டர் கையெழுத்து மட்டும் வாங்கிக்கும். நெக்ஸ்ட்டு
ஒன்பதாவதுலேருந்து பன்னெண்டாவது வரை ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிக்கிங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூலில் போய் இந்த மாதிரி நான் ஒன்பதாவதுலேருந்து பன்னெண்டாவது வரை இங்கே தான் படித்தேன், எனக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணும், காலேஜில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா ஹெட் மாஸ்டர் கைது பண்ணி போட்டுருவார். இந்த ரெண்டு போனஃபைட் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் கொண்டு போகணும். ஓகேவா? ஆறாவதுலேருந்து எட்டாவது வரையும் படித்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டையும் கொண்டு போகணும். எட்டா ஒன்பதாவதுலேருந்து பன்னெண்டாவது வரையும் படித்த போனஃபைட் சர்டிஃபிகேட் இது ரெண்டையும் பின்னடிச்சு நீங்கள் எங்கே கொண்டு போகணும், அட்மிஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் கொண்டு போகணும். யாரும் மறந்துடாதீங்க. 92.5% யார் யார் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கலையோ அந்தந்த ஸ்கூலில் போய் போனஃபைட் சர்டிஃபிகேட்டை வாங்கிடுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஏன்னா வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட்டுங்கிறது போத் 7.5% 92.5% காமன், பட் 92.5% எதுக்குன்னா தமிழ்நாட்டு ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்குரிய ப்ரூஃப் தான் 92.5% போனஃபைட் சர்டிஃபிகேட். 7.5% போனஃபைட் சர்டிஃபிகேட்டுங்கிறது இவர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் இவர் படிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்குரிய ப்ரூஃப் தான் வந்து 7.5%. ஓகேண்ணா. ரெண்டாவது க்வெஸ்சன், ரெண்டாவது டவுட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்கிரேடேஷன். அப்கிரேடேஷன் அப்படின்னா என்னதுன்னா அப்படிங்கிறதான் க்வெஸ்சன். ஓகேவா? நார்மலாக வந்து கவுன்சிலிங் நடக்குது. கவுன்சிலிங்கில் வந்து ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங், ரவுண்ட் டூ கவுன்சிலிங், மாப் அப் கவுன்சிலிங், அப்புறம் ஸ்டே வேகன்சி நடக்கும். ரவுண்டு ஒன், ரவுண்டு டூ, மாப் அப் ரவுண்டு, எம்ஆர்னு போட்டிருக்கேன், மாப் அப் ரவுண்டு, ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டு, எஸ்ஆர்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்போ ஒரு மாணவர் எக்ஸுங்கிற ஒரு மாணவர் எடுத்துக்கிறேன். இந்த மாணவருக்கு ஃபஸ்ட்டு இதில் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிது, கவர்மெண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிது. இந்த மதுரை மெடிக்கல் காலேஜ் இவருக்கு பிடிக்கலை. இவர் என்ன பண்ணுறாரு, ரவுண்ட் ஒனில் போய் அட்மிஷன்லாம் சேர்ந்துடுறாரு. அவங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வச்சு நீங்கள் அட்மிஷன்லாம் போட்டுறீங்க, போய் ஜாயின் பண்ணிடுறீங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த மதுரை மெடிக்கல் காலேஜில் இருந்த வாக்களே ரவுண்டு டூ நடக்கும்போது ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில் பண்ணி இந்த மதுரைக்கு மேலே இருக்கக்கூடிய சாய்ஸ், மேலே இருக்கக்கூடிய காலேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக்கு, ஓமாந்தூராறு, அந்த நாலு மெடிக்கல் காலேஜையும் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க. சப்போஸ் அந்த நாலு மெடிக்கல் காலேஜ்லேயும் உங்களுக்கு சீட்டு ஏதாச்சும் ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா அதை தான் அப்கிரேடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பையனுக்கு வந்து ரவுண்டு டூவில் ஓமாந்தூரார் கிடச்சிருச்சு, ஓமாந்தூரார் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஓமாந்தூரார் கிடச்சிருச்சு. அப்போ இவரோட மதுரை சீட்டு என்னவாயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இவர் வந்து இப்போ ஓமாந்தூரார் மெடிக்கல் காலேஜுக்கு வந்துடுவார். ஓகேவா? ஓகே. லாஸ்ட் இயர் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு டூ வரையும் தான் உங்களுக்கு அப்கிரேடேஷன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. பட் இப்போ என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா என்எம்சி ரவுண்டு த்ரீ வரையும் நீங்கள் அப்கிரேடேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் கொண்டு வந்துருக்காங்க. ரவுண்டு த்ரீங்கிறது யாரீங்க, மாப்அப் ரவுண்டு தான் ரவுண்டு த்ரீன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ ரவுண்டு த்ரீ தான் வந்து மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங். அப்போ மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங் வரையுமே நீங்கள் அப்கிரேடேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பையன் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சிச்சு, அந்த பையனுக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓமாந்தூரார் மெடிக்கல் காலேஜில் வந்து அப்கிரேடேஷன் பண்ணி ஓமாந்தூரார்ல ரவுண்ட் டூவில் ஜாயின் பண்ணிட்டார். இன்னமும் அவர் அப்கிரேடேஷன் பண்ணுறாரு. என்னென்ன அப்கிரேடேஷன் பண்ணுறாரு, மாப்அப் ரவுண்டுக்குள்ளே வந்துட்டார். மாப்அப் ரவுண்டுக்குள்ளே வந்த பிறகு எனக்கு வந்து இந்த ஓமாந்தாரை விட ரொம்ப பெட்டரான காலேஜ், ஐ மீன்ஸ் எம்எம்சி, ஸ்டான்லே, கீழ்பாக்கு, இந்த மூணு காலேஜில் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி இந்த மூணு காலேஜை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுறாரு. சப்போஸ் அவருக்கு வந்து காலேஜ் கிடச்சிச்சு கீழ்பாக்கிலேயோ இல்லை ஸ்டான்லேயோ இல்லை எம்எம்சிலேயோ சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா அவர் வந்து அந்த காலேஜஸ்க்கு போயிடுவார். இல்லை இந்த மூணு காலேஜ்லேயுமே அப்கிரேடேஷன் பண்ணி கிடைக்கல அப்படின்னா இந்த ஓமாந்தூரார்ல இருப்பார். அப்போ மாப்அப் ரவுண்டு வரையும் நீங்கள் வந்து அப்கிரேடேஷனுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. இப்போ ரெண்டாவது க்வெஸ்சன் பேரண்ட்ஸ்க்கு என்ன வருது அப்படின்னா, ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ரவுண்டு டூவில் எந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த காலேஜில் டெஃபினெட்லி நீங்கள் சேர்ந்தாகணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் சொல்லியிருக்காங்களே, அப்போ அந்த ரூல்ஸ் இந்த இப்போ நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகுமானா இதுவரை நம்மளுக்கு டெஃபினெட்லி தெரியல. ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். இது வந்து என்எம்சியோட ரூல்ஸ். என்எம்சி வந்து எல்லா ஸ்டேட் ஹோல்டர்ஸ்கிட்டையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரூலை அப்ளிகபிள் பண்ணுங்க ஒவ்வொரு ஸ்டேட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரூல் அப்ளிகபிள் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ரவுண்டு டூவில் கன்ஃபார்ம் நீங்கள் சீட் எடுத்து சேர்ந்தே ஆகணும் அப்படிங்கிறது ரவுண்டு டூ. இப்போ இந்த ரூல் அப்ளிகபிள் ஆச்சு அப்படின்னா நீங்கள் மாப்அப் ரவுண்டில் கிடைக்கக்கூடிய சீட்டில் கண்டிப்பாக சேர்ந்து ஆகணும் அப்படிங்கிற ரூலை அப்ளிகபிள் பண்ணுவாங்க. ரவுண்டு டூவில் நீங்கள் வந்து ஃப்ரீ எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? அப்படி வந்துச்சுன்னா எக்கச்சக்கமான மாணவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உள்ள ரூல்ஸ் வந்துச்சு அப்படின்னா மாப்அப் ரவுண்டில் கிடைக்கக்கூடிய சீட்டில் தான் கண்டிப்பாக சேர்ந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்துடும். அப்போ ரவுண்டு ஒன் ரவுண்டு டூ ரெண்டுமே ஃப்ரீ எக்ஸிஸ்ட்டுங்கிற ஒரு ரூலுக்கு போயிடும். இல்லை பழைய ரூல் தான், ரவுண்டு டூவில் கிடைக்கக்கூடிய சீட் தான் ஃபைனலு, அதில் கண்டிப்பாக சேர்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ரூல் இருந்துச்சுன்னா அது பழைய ரூல்.
மாப்பாப்பில் கிடைக்கக்கூடிய சீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படின்னா புது ரூல் ஓகேவா. அப்போ இப்போ உள்ள ரூலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு ஒன்று ரவுண்டு டூ ரெண்டுமே ஃப்ரீ எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ராஸ்பெக்டஸை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா, டீட்டெயில்டாக ரிலீஸ் பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரெண்டு டவுட்டை வந்து மோஸ்ட்லி கிளியர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான ஃபுல் கைட்லைன்ஸுமே யார் யாருக்கு அந்த கவுன்சிலிங் ரிலேட்டடாக எந்த ஒரு ஆப்ஷனுமே தெரியாமல் இருக்கீங்க, இல்லை இந்த கவுன்சிலிங்கில் எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐ லேப்சிட்ஸு எல்லாத்துலேயுமே எந்த ஒரு டவுட்டாக வந்தாலும் கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி 299 rupees பே பண்ணிங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு ஃபுல் கைட்லைன்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் காலேஜுக்குள்ளே போகிறதுக்கு வரையுமே. ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.